டாக்டர் சிந்தியா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக எப்படி கன்சீவ் ஆகிறது இந்த ப்ராசஸ்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் பெண்களோட கர்ப்பப்பை, யூட்ரஸ், இது ரெண்டும் கரு இணை குழாய் அதாவது ஃபலோப்பியன் டியூப், இது ரெண்டும் ஓவரி முட்டைப்பை. ஸோ நார்மலாக காண்டாக்டில் இருக்கும்போது இது வழியாக ஸ்பெர்ம்ஸ் உள்ளே என்டர் ஆகி யூட்ரஸ் வழியாக போய் இந்த ஃபலோப்பியன் டியூப் வழியாக போய் மாதத்துக்கு ஒரு எக்னு ரிலீஸ் ஆகும். ஸோ எக்கும் ஸ்பெர்மும் இங்கே தான் இந்த தேர்ட் பார்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் ஃப்யூஸ் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி அது வளர்ந்து யூட்ரஸில் போய் இம்ப்ளான்ட் ஆகணும். ஸோ இது நார்மலாக நடக்கிற விஷயம். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட், ஒரு கப்பல் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ எப்படி இன்ஃபர்டிலிட்டி அதாவது ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ கன்சீவ் ஆகலை அப்படின்னா நம்ம என்னெல்லாம் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேடிக்கு நம்ம அல்ட்ரா சவுண்ட் எடுக்கிறோம், அதாவது ஸ்கேனில் அவங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, ஓவரி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோன் டெஸ்ட்டெல்லாம் பார்ப்போம். ஸோ அதாவது அவங்களோட முட்டையோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு வேறு எதுவும் தைராய்டு ப்ரொலாக்டின் எதுவும் பிரச்சனை இருக்கா, அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா, அதாவது இந்த வைரல் ஸ்க்ரீனிங் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ மற்ற பிளட் கவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்துறோம். ஸோ ஆண் ஹஸ்பண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும், அண்ட் பேசிக் அந்த வைரல் ஸ்க்ரீனிங் பண்ணிடுவோம், மற்ற சுகர் எதுவும் இருக்காங்கிறது மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ ப்ரொவைடர் இதெல்லாம் நார்மலாக இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம சின்ன முறையிலேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது ஒய்ஃப்க்கும் நார்மலாக இருக்குது, ஸ்கேனில் கர்ப்பப்பையில் கட்டி எதுவும் இல்லை, ஓவரிஸ் நல்லா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா டியூபல் பேட்டன்சி, அதாவது ஃபலோப்பியன் டியூப்பில் எதுவும் அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத, இந்த டியூப்பில் எதுவும் பிளாக் இருக்காங்கிறத அடுத்த டெஸ்ட்டு நம்ம வந்து எஸ்எஸ்ஜி இல்லை ஹெச்எஸ்ஜி மாதிரி டெஸ்ட் மூலிமா பார்த்துடணும். ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்க சின்ன முறையில் அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ எப்போ எக் க்ரோத் நல்லா இருக்கோ அதை நேச்சுரலாக அவங்கள காண்டாக்டில் இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியும் இல்லை அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஐயுஐ, அதாவது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். ஸோ ஐயுஐயில் என்ன பண்ணுறோன்னா ஹஸ்பண்ட் ஸ்பெர்மை ப்ராசஸ் பண்ணி யூட்ரஸில் இங்கே செலுத்திடுறோம். ஸோ இந்த சர்விக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டைட் சர்விக்கல் லாஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நெகோஷியேட் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளேயே செலுத்தும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பட் சில பேருக்கு இந்த டியூபல் பிளாக் இருக்குது, ஸோ சுத்தமாகவே இந்த டியூப்பில் எதுவும் அடைப்பு இருக்குது, இல்லை ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸில் வந்து எதுவும் பிரச்சனை இருக்குது, மேல் ஃபேக்டர் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு இக்ஸிங்கிற ப்ரொசீஜர் தான் பண்ண முடியும், அதாவது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்செமினேஷன். ஸோ ஒரு ஒரு பேஷண்ட்டும் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். தேங்க்யூ.